வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. நாம் வந்து நவராத்திரி டூர் போயிட்டுருக்கோம். அதில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவராத்திரி கொல்லும்போது சாயங்கால நேரத்தில் படைக்கக்கூடிய சுண்டல் வகைகள் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 9 வகையான சுண்டல் வகைகளை வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதை வந்து 3 வகையாக பிரிக்கிறேன். ஸ்வீட் சுண்டல், நார்மலாக தாளிக்கிற சுண்டல், மசாலா சுண்டல். முதல்ல ஸ்வீட் சுண்டலை பார்த்துடலாம். இந்த ஸ்வீட் சுண்டலை வந்து நம்ம பாசிப்பயிறு அதுக்கப்புறம் காராமணி ரெண்டையும் வச்சு தான் செய்ய போகிறோம். முதல்ல ப்ரிப்பரேஷன் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். பாசிப்பயறு ஒரு 100 கிராமை நல்ல ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதை குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே 100 கிராம் அளவுக்கு துருவின வெல்லம், ஒரு 3 டீஸ்பூன் துருவின தேங்காய், ஒரே ஒரு வரமுளகாய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 2 ஏலக்காய், 1 கொத்து கருவேப்பிலை. இந்த பாசிப்பயருக்கும் சரி தட்டைப்பயருக்கும் சரி 4 மணி நேரம் ஊறினா போகிறோம். அதே மாதிரி குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ரெண்டுக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். இப்போ நான் நெய்யில் வந்து கடுகை வெடிக்க விட்டுட்டேன். அதில் நம்ம அந்த வரமிளகா போட்டுடலாம், ஏலக்காய் போட்டுடலாம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதை போட்டுட்டு இது கூட நம்ம அந்த குழைய வேக வச்ச பாசிப்பயிரையும் போட்டுடலாம். இது வந்து ஒரு லைட்டு காரத்தோட நல்ல வித்தியாசமான சுவையோடு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் அதுக்கப்புறம் அந்த பெருங்காயம் கருவேப்பிலையை வந்து நிறுத்திடலாம். இது ஆப்ஷனல் தான். பட் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு 2 வதக்கு வதக்கிடுவோம். கூட தேங்காயையும் போட்டுடலாம். தேங்காயையும் போட்டு ஒரு பிரட்டு பிரட்டிட்டு ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு அந்த வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன் லைட்டாக ஹீட் பண்ணி. அப்போ தான் அந்த மண் இருந்தால் வடிகட்ட முடியும். பக்கத்தில் இது அதை வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து இதில் வடிகட்டி சேர்த்துடலாம். ஸோ ஸ்வீட் சுண்டல் லைட்டு காரத்தோட பெருங்காய வாசனோட சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த சுண்டல் அப்படியே வடிகட்டிடலாம். இது வடிகட்டி உள்ளே சேர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கரைச்சி வச்ச எல்லா வெல்லத்தையுமே இதில் வடிகட்டி நல்லா கலரியாச்சு, ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து காராமணியும் செய்யணும். ஸோ காராமணியும் நான் அதே மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சு குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதே ப்ரொசீஜர்லேயே அதையும் செஞ்சு முடிச்சிட வேண்டியதுதான். இப்போ 2 வகையான ஸ்வீட் சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. தட்டைப்பயிறு ஸ்வீட் சுண்டல், பச்சைப்பயிறு ஸ்வீட் சுண்டல். இப்போ நார்மலாக தாளித்து செய்கிற சுண்டல் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பாசி பருப்பு, சிறு பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் நல்லா களைஞ்சு ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 டீஸ்பூன் துருவின தேங்காய், அதை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், அரை அரை பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ இந்த பாசி பருப்பு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் கடலை பருப்பும் நல்லா களைஞ்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சு இதே ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை வானலியில் கொதிக்கி விட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த ஊற வச்ச பருப்பை போட்டுடலாம். தண்ணி வடித்து வச்ச பருப்பை, பருப்பை வந்து மலர வேகணும். மலர வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம உப்பும் மஞ்சப்பொடி வந்து சொல்ல விட்டு போச்சு. அப்புறம் வந்து மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா மலர வெந்தாச்சு. நீங்கள் அந்த பருப்பை எடுத்து இப்படி ஒரு விரலால் நம்ம அப்படி அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா அப்படி வந்து நல்லா மசியும் கையிலேயே. இப்படி அழுத்தினோம் அப்படின்னா இந்த மாதிரி மசியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுறோம். முன்னாடியே நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேகாது. லைட்டாக கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருவோம். லைட்டாக அந்த தண்ணி வத்தினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா தேங்காவை போட்டு வதக்கலாம். தேங்காவை போட்டு வதக்கிட்டு தாளிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா நம்ம பாசிப்பருப்பு சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடும். தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறமா தேங்காவை போட்டு நல்லா கலரியாச்சு. இப்போ நான் அந்த தேங்காய் எண்ணெயை அடுப்பில் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அதில் கடுகை போட்டுடலாம். கடுகு வெடித்த உடனேயே பச்சை மிளகாய் கொஞ்சம் வெடிக்கட்டும். அது லைட்டாக அப்படியே அந்த ஒயிட் கலரில் வரும். அதுதான் அதை வெடித்ததுக்கு அடையாளம். கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு இதை வந்து நல்லா அப்படி ஒரு பிரட்டி பிரட்டி விட்டுட்டு இதை வந்து நம்ம சுண்டலில் தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். அதனால நம்ம தேங்காய் எண்ணெய் சூஸ் பண்ணுறது.
போட்டு அப்புறம் பரட்டி பரட்டிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய பாசிப்பருப்பு சுண்டல் அப்படியே வந்து ட்ரையாக உதிர உதிராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம குக்கரில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குழையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இப்படி பண்ணுறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் கடலைப்பருப்பையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் அதை வந்து அப்படி அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மாவாட்டம் நம்ம கையாலேயே வந்து உடையும், அப்படியே அமுக்கத்துக்கு வரும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு இதே ப்ரொசீஜரில் தாளிச்சிட வேண்டியதுதான். இப்போ பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டு சுண்டலுமே நார்மலாக தாளித்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மசாலா சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மசாலா சுண்டல் வந்து எந்த இதில் எதுலலாம் செய்யலாம் அப்படின்னா வெள்ளை கொத்துக்கடலை, கருப்பு கொத்துக்கடலை, பச்சை பட்டாணி, நிலக்கடலை, கொள்ளு. இப்போ நான் இது எல்லாத்தையுமே எப்படி ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 மணி நேரம் ஊற வச்சது. அந்த 8-10 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா வெள்ளை கொத்துக்கடலை, கருப்பு கொத்துக்கடலை, அது ரெண்டு அந்த கொள்ளு இதை நல்லா களைஞ்சி ஊற வச்சதுக்கப்புறம் 10 மணி நேரம் கழித்து குக்கரில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டே ஒரு ஃபுல் சவுண்டு ஹை ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் 5 நிமிஷம் வச்சிட்டேன். ஆஃப் பண்ணி தானாகவே எல்லா ப்ரெஷரும் போனதுக்கப்புறம் தான் இந்த மூணையும் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியையும் நிலக்கடலையையும் பொறுத்த வரைக்கும் நல்லா களைஞ்சி ஊற வச்சதுக்கப்புறமா குக்கரில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு ஹை ஃப்ளேமில் ரெண்டு சவுண்டு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கழித்து ஃப்ளேம் எல்லாத்தையும் அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து பதமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஏதாவது ஒரு டைப்பில் நான் வந்து உங்களுக்கு மசாலா சுண்டல் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான மசாலா என்னங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ மசாலா சுண்டலுக்கு வந்து நான் வெள்ளை கொத்துக்கடலையை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மசாலா பேஸ் மசாலா எல்லா சுண்டலுக்கும் மசாலா சுண்டலுக்கும் இதே டைப் தான், இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்த்துடலாம். வெள்ளை கொத்துக்கடலை 100 கிராம் அந்த வேக வச்சு எடுத்து வச்சது, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, மசாலா அரைக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 டீஸ்பூன் தேங்காய் துருவல், மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சுண்டலுக்கு தேவையான உப்பை வந்து நான் வேக வைக்கும் போதே போட்டுட்டேன், தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் துருவின இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் எல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டு அரைக்க போகிறோம். தேங்காவை லாஸ்ட்டாக தான் சேர்த்து அரைக்கணும், பாக்கி எல்லாத்தையும் அரைச்சி அது மசிஞ்சதுக்கப்புறமா தேங்காவை வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். மசாலாவை அரைச்சாச்சு. இதுதான் எல்லா சுண்டலுக்குமான பேஸ் மசாலா. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டேன், கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம், இது வந்து கருவேப்பிலை. இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுருவோம். இதை பரட்டிட்டு இதில் சுண்டலை போட்டுடலாம். வேக வச்ச சுண்டலை போட்டு மஞ்சப்பொடியும் போட்டுடலாம். இந்த மஞ்சப்பொடியினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் பரட்டணும், அந்த சூட்லேயே வந்து இது போயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து நவராத்திரிக்கான நைவேத்தியம் மட்டும் இல்லை, ஈவினிங் டைமுக்கு இது நீங்கள் ஸ்நாக்ஸு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம், சாயங்காலமும் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெல்த்தி, ப்ரோட்டீன் ரிச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபீஸ்னு. இந்த 9 சுண்டலுமே அருமையான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபீஸ் தான். இப்போ வந்து இந்த மசாலாவை போட்டுடலாம். மசாலாவை போட்டு நல்லா பரட்டிடலாம். ஸோ இது ரொம்ப வாசனை கம கம கமன்னு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மசாலா அரைக்கும் போதே நான் அதுக்குரிய உப்பையும் போட்டு தான் அரைச்சிருக்கேன். சுண்டலுக்குரிய உப்பை வந்து வேக வைக்கும் போதே நான் அந்த உப்பையும் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்டியான அருமையான ஹெல்த்தியான மசாலா சுண்டல் கம கம கமன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம நவராத்திரிக்கான சுண்டல் ரெசிபிஸ் ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. இப்போ இது வந்து ஈவினிங் டைமுக்கான நைவேத்தியம். இது காலம்பர டயத்துக்கான நைவேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்திராண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கலந்த சாகம். முதல் நாள் வந்து நம்ம சக்கரை பொங்கல் பண்ணிடலாம். அப்புறம் வர நாட்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்னம் பண்ணலாம். வெண்பொங்கல், அதுக்கப்புறம் எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் ஒரு நாள் அக்கார வடிசல், திருப்பி வந்து நமக்கு அந்த ஸ்வீட் பொங்கல்,
அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதங்களை வந்து ரெடி பண்ணி காலம்பர வேளையில் வந்து நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். இது ஈவினிங் டைம். ஸோ இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா கமகமக்கிற மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா பரட்டி விட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் சேர்ந்துக்கும். இதே மாதிரி தான் மற்ற அஞ்சு சுண்டலையும் நம்ம ரெடி பண்ணணும். அஞ்சு வகையான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அது கூட நம்ம ஏற்கனவே தயாரித்து வச்ச அந்த ஸ்வீட் சுண்டல், சாதாரணமாக தாளித்து போட்டின சுண்டல், ஸோ மொத்தமாக 9 வகையான சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த சுண்டல் வகைகள் வந்து அருமையாக ஈவினிங் வந்து நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணவும் விநியோகம் பண்ணவும் ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. அது போக நம்ம காலம்பர பூஜைக்கு நம்ம சித்திரான்னங்கள் பார்த்தோம். அதாவது முதல் நாள் ஃபஸ்ட்டு ஆரம்பம் வந்து ஸ்வீட்டோட இருக்கணுங்கிறதுக்காக சக்கரை பொங்கல், தயிர் சாதம், வெண்பொங்கல், எலுமிச்சை சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், கல்கண்டு சாதம், திருப்பி சக்கரை பொங்கல், அக்கார வரிசை. இதில் நான் வந்து கல்கண்டு சாதம், எலுமிச்சை சாதம் அது ரெண்டை தவிர, தயிர் சாதம் அந்த மூணு தவிர பாக்கி எல்லாமே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அருமையாக நம்மளோட நவராத்திரியை காலம்பர பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி ஈவினிங்கும் நைவேத்தியம் பண்ணி நம்ம தெருவில் இருக்கவங்க எல்லாத்தோட ஷேர் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டாடுறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நவராத்திரி எபிசோட்ஸு ஒன்றையும் தவறாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். தேங்க்யூ.